வெல்கம் டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் டெட் எக்ஸாமுக்கான ஆப்டிடியூட் கிளாஸ் மற்றும் ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லாம் பார்த்துன்னு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 2015 ஆண்டு நடைபெற்ற ஆர்ஆர்பிஐ எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட எந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகினாக்கா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புற்றுநோய் என்பது ஒரு நோய், இதில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு டேஷ் இருக்கும். புற்றுநோய் என்பது ஒரு நோய், இதில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு டேஷ் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செல் பிரிதல் இருக்கும். புற்றுநோய் என்பது ஒரு நோய், இதில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு செல் பிரிதல் இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்களில் உள்ள லென்ஸ்களில் ஒளி புக முடியாமல் போவதால் ஏற்படும் நோய். கண்களில் உள்ள லென்ஸ்களில் ஒளி புக முடியாமல் போவதால் ஏற்படும் நோய் கட்டராக்ட். கண்களில் உள்ள லென்ஸ்களில் ஒளி புக முடியாமல் போவதால் ஏற்படும் நோய் கட்டராக்ட். பின்வரும் எந்த நகரில் இந்திய பெட்ரோலிய கல்வி நிறுவனம் அமைந்துள்ளது? பின்வரும் எந்த நகரில் இந்திய பெட்ரோலிய கல்வி நிறுவனம் அமைந்துள்ளது? டேராடூன், உத்தரகாண்ட். பின்வரும் எந்த நகரில் இந்திய பெட்ரோலிய கல்வி நிறுவனம் அமைந்துள்ளது? டேராடூன், உத்தரகாண்ட். அடுத்த கொஸ்டின், பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் பின்வரும் எந்த தொழிலுக்கு பெயர் பெற்றது? பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் பின்வரும் எந்த தொழிலுக்கு பெயர் பெற்றது? இது கரெக்டான ஆன்சர், விளையாட்டுப் பொருட்கள். பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் பின்வரும் எந்த தொழிலுக்கு பெயர் பெற்றதுனாக்கோ, விளையாட்டுப் பொருட்களுக்கு. அடுத்த கொஸ்டின், மாநில ஆளுநரை பின்வரும் எவரால் பதவி நீக்கம் செய்யப்பட இயலும்? மாநில ஆளுநரை பின்வரும் எவரால் பதவி நீக்கம் செய்யப்பட இயலும்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரை பின்வரும் எவரால் பதவி நீக்க செய்யப்பட இயலும்? குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின், மாநிலங்களில் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்துவது யார்? மாநிலங்களில் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்துவது யார்? கவர்னர் ஆட்சி அமல்படுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆளுநர் தான். மாநிலங்களில் கவர்னர் ஆட்சி அமல்படுத்துவது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆளுநர். அடுத்து, தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டத்தின் நோக்கம். தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டத்தின் நோக்கம், சுய உதவி குழுக்களுக்கு லாபம் மிகுந்த வேலைவாய்ப்பு. சுய உதவி குழுக்களுக்கு லாபம் மிகுந்த வேலைவாய்ப்பு தான் அந்த திட்டத்தின் நோக்கம். தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுய உதவி குழுக்களுக்கு லாபம் மிகுந்த வேலைவாய்ப்பு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதலாவது தொடர் வண்டி பின்வரும் எந்த இரு ரயில் நிலையங்களுக்கிடையே இயக்கப்பட்டது? இந்தியாவின் முதலாவது தொடர் வண்டி பின்வரும் எந்த இரு ரயில் நிலையங்களுக்கிடையே இயக்கப்பட்டதுனாக்கா, மும்பை டு தானே. இந்தியாவின் முதலாவது தொடர் வண்டி பின்வரும் எந்த இரு ரயில் நிலையங்களுக்கிடையே இயக்கப்பட்டதுனாக்கா, மும்பை டு தானே. அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த ஒன்று துணை இராணுவப்படை அல்ல? துணை இராணுவப்படை ஆகும். பின்வரும் எந்த ஒன்று துணை இராணுவப்படை ஆகும்? அசாம் ரைபிள்ஸ். பின்வரும் எந்த ஒன்று துணை இராணுவ படையாகும்? அசாம் ரைபிள்ஸ். அடுத்த கொஸ்டின், திடநிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு. திடநிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வின் பெயர் என்னன்னு கேட்டுக்கிறாங்க, அது பேர் பதங்கமாதல். அது எடுத்துக்கட்டு கற்பூரம். திடநிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வுனாக்கா பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின்,
மிக உயர்ந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படும் அளவீடு எது? ஹை டெம்பரேச்சர்களை அளக்க பயன்படும் கருவி இல்லை அளவீடு எதுன்னு கேட்குறாங்க. மிக உயர்ந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படும் அளவீடு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. பைரோமீட்டர். மிக உயர்ந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படும் அளவீடு எது? பைரோமீட்டர். அடுத்த குவஸ்டின், H2O பொதுவாக எவ்வாறு அறியப்படுகிறது? H2O ஃபார்முலா அது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. H2O எதுக்குனாக்கா நீருக்கு யூஸ் பண்ணுவோம். H2O பொதுவாக அறியப்படுவது நீருக்கு தான். உரங்களை உருவாக்க பயன்படும் தனிமம் எது? உரங்களை உருவாக்க பொதுவாக பயன்படும் தனிமம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. பொட்டாசியம். உரங்களை உருவாக்க பொதுவாக பயன்படும் தனிமம் எதுனாக்கா பொட்டாசியம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, யுஐடிஏஐ என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது உதை. உதைனாக்கா நம்மளோட ஆதார் கார்டுக்காக இருக்கிற ஒரு அத்தாரிட்டி. அவங்களோட எக்ஸ்பென்ஷன் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு கரெக்டான எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. உதையோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்த கொஸ்டின், பிரிட்டிஷ் பேராதிக்கத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சுரண்டலை செல்வ சுரண்டல் கோட்பாடு என குறிப்பிட்டவர் யார்? பிரிட்டிஷ் பேராதிக்கத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சுரண்டலை செல்வ சுரண்டல் கோட்பாடு என குறிப்பிட்டவர் யார்? தாதாபாய் நௌரோஜி. பிரிட்டிஷ் பேராதிக்கத்தின் பொழுது மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சுரண்டலை செல்வ சுரண்டல் கோட்பாடு என குறிப்பிட்டவர் யார்? தாதாபாய் நௌரோஜி. அடுத்த கொஸ்டின், அலமட்டி அணை என்பது, சாரி, அலமட்டி அணை எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டுள்ளது? அலமட்டி அணை எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டுள்ளது? கிருஷ்ணா. அலமட்டி அணை எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டுள்ளது? கிருஷ்ணா. அடுத்த குவஸ்டின், இந்தியாவின் பின்வரும் எந்த பிரதேசம் மிக அதிக அளவிலான பருத்தி உற்பத்தியை மேற்கொள்கிறது? இந்தியாவின் பின்வரும் எந்த பிரதேசம் மிக அதிக அளவிலான பருத்தி உற்பத்தியை மேற்கொள்கிறது? கரெக்டான ஆன்சர், மேற்கு மற்றும் தெற்கு இந்தியா. மேற்கு மற்றும் தெற்கு இந்தியா. இந்தியாவின் பின்வரும் எந்த பிரதேசம் மிக அதிக அளவிலான பருத்தி உற்பத்தியை மேற்கொள்கிறதுனா மேற்கு மற்றும் தெற்கு இந்தியா. அடுத்த குவஸ்டின், சிலவாசா என்பது பின்வரும் எந்த ஒன்றின் தலைநகரம்? சில்வாசா என்பது பின்வரும் எந்த ஒன்றின் தலைநகரம்னு பார்த்தீங்கன்னா, தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி. தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி. சில்வாசா என்பது பின்வரும் எந்த ஒன்றின் தலைநகரம்? தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி. அடுத்த குவஸ்டின், காந்தி சாகர் அணை பின்வரும் எந்த ஒன்றின் பகுதியாகும்? காந்தி சாகர் அணை பின்வரும் எந்த ஒன்றின் பகுதியாகும்? இது சாம்பல் திட்டத்தின் பகுதின்னு சொல்லுவாங்க. காந்தி சாகர் அணை பின்வரும் எந்த ஒன்றின் பகுதியாகனா சாம்பல் திட்டம். அடுத்த குவஸ்டின், முகலாய அரச குடும்பத்தை சார்ந்த பெண் எழுத்தாளரால் எழுதப்பட்ட நூல் எது? முகலாய அரச குடும்பத்தை சார்ந்த பெண் எழுத்தாளரால் எழுதப்பட்ட நூல் எது? ஹுமாயூன் நாமா. ஹுமாயூன் நாமா. முகலாய அரச குடும்பத்தை சார்ந்த பெண் எழுத்தாளரால் எழுதப்பட்ட நூல் எது? ஹுமாயூன் நாமா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய வீடியோ பார்க்கணுனாக்கா எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.